ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை ஃபேஷன் வேர்ல்டு சேனலில் எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்பவே சூட் ஆகக்கூடிய உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே குவிக்காகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த முட்டை குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் இதில் அரை ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்கிற குவான்டிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எல்லாம் மெஷர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க ஒரு 5-6 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா தொக்கு கன்சிஸ்டன்சி நிறைய கிடைக்கும். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். கொஞ்சம் கிறிஸ்பியாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பழுத்து தக்காளியாக பார்த்து ஒரு 4 தக்காளியே எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். இது கூட உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஒரு சில தக்காளி வந்து வேகலை, அதனால் நான் இந்த மாதிரி கரண்டிலேயே லேசாக குத்தி விட்டுக்கிறேன். அப்போ இன்னும் நல்லா வந்து மசிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் லேசாக பிரிஞ்சு வருது ஓரங்களில். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதில் சேர்த்துக்கலாம். தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போது இதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. தீயை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது இப்படியே கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா சலசலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதான் அந்த காரமும் உப்பும் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய முட்டையில் வந்து நல்லா இறங்கும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 10 முட்டை அளவுக்கு இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை வந்து ஒன்று ஒன்றா உடச்சி அப்படியே அந்த உள்ளே இருக்க மஞ்சக்கரு வந்து உடையாத அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா மஞ்சக்கரு உடஞ்சி வந்துருச்சுன்னா அதோட நீச்சி ஸ்மெல் வந்து நமக்கு குழம்பு ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை உடஞ்சிருச்சு. நம்ம முட்டையை சேர்த்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஒரு முட்டை வேகிறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் இது லிட்டு போட்டு மூடி வேக வச்சோன்னா நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு மூடி தீயை வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். முட்டையை முட்டை வெந்துருச்சுன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். லிட்டு போட்டு மூடி தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 7-8 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஒரு 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. இது இன்னும் ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நாம் சேர்த்த முட்டை வந்து நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும், எண்ணெயும் நல்லா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு.
முட்டை வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், போச்ச்ட் எக் மாதிரி இருக்குது பார்க்க. இதை நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம்.